Hello everyone, welcome to Noolile Kinnam. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான Sailor Moon Crochet Earrings எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஏன் நான் இந்த நேம் வச்சேன்னா, இந்த இயரிங்ஸ் பார்க்குறதுக்கு ஷிப்ஸ் வீல் இல்லைனா போட் வீல் மாதிரி இருக்கிறதுனால இந்த நேம் நான் இந்த இயரிங்க்கு வச்சுருக்கேன். இந்த இயரிங்கோட ரிட்டர்ன் பேட்டர்ன் என்னோடய வெப்சைட் theyarnpoolcrochet.com அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னும் நிறையா ரிட்டன் பேட்டர்ன்ஸ் கூட என்னோடய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. மீன்வாயில் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போது தான் நான் புது வீடியோஸ் போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு பார்த்திங்கன்னா, நான் ஆங்கரோட பேர்ல் காட்டன் க்ராஷே த்ரெட் எடுத்திருக்கேன், சிசர்ஸ், ஸ்டிச் மார்க்கர்ஸ், அப்புறம் நமக்கு 1.25 mm க்ராஷே ஹக் தேவைப்படும் இந்த இயரிங்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க இந்த இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் ரவுண்ட் 1 வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா 12 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணுறோம் மேஜிக் ரிங்கில். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சிங்கிள் க்ரோஷேயோட நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணிக்கோங்க, நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ 12 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷேயோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்ட் 2 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் 2 பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு செயின் 3 ஒர்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த செயின் 3-ஐ வந்து நம்ம ஃபஸ்ட் டபுள் க்ராஷேவாக கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ரெண்டு ரெண்டு டபுள் க்ராஷேஸ் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. சுற்றி இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 3-ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 24 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணலாம். இப்போ நம்ம ரவுண்ட் 2 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் 3 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் 3 ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம செயின் 1 பண்ணிக்கணும். இதை நம்ம ஒரு ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. சுற்றி இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் சிங்கிள் க்ரோஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 24 சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் இருக்கும்.
இப்போ நம்ம ரவுண்ட் ஃபோர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் ஃபோர் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு செயின் டூ பண்ணிக்கணும். இது நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ராஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு மூணு செயின் ஒர்க் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறமா செயின் த்ரீ ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் த்ரீ ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். ஸோ திரும்பியும் செயின் த்ரீ ஒர்க் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே, அண்ட் தென் திரும்பியும் ஒரு செயின் த்ரீ. ஸோ இதே மாதிரி நம்ம சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வரப்போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் டூவோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 12 ஹாஃப் டபுள் க்ராஷே ஸ்டிச்சஸ், நடுவில் செயின் த்ரீ ஸ்பேசஸ் இருக்கும். இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க, நம்ம இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணலாம். இப்போ நம்ம ரவுண்ட் ஃபோர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்ட் ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க செயின் த்ரீ ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செயின் த்ரீ ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த செயின் த்ரீ நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே செயின் த்ரீ ஸ்பேஸில் இன்னும் ஒரு மூணு டபுள் க்ராஷே ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒரு செயின் த்ரீ ஸ்பேஸ்லேயும் நாலு டபுள் க்ராஷே ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் த்ரீயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 48 டபுள் க்ராஷே ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஃபைவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ரவுண்ட் சிக்ஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் சிக்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம செயின் ஒன் பண்ணணும். இதை நம்மளோட ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த மூணு ஸ்டிச்சில் ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிக்காட் ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். பிக்காட் ஸ்டிச்சுங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு செயின் த்ரீ ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஸ்டிச்சோட ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுதான் பிக்காட் ஸ்டிச். ஸோ இப்போ வந்து நான் பிக்காட் ஸ்டிச் பண்ண போகிறேன். செயின் த்ரீ ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாலாவது சிங்கிள் க்ராஷே இருக்கு இல்லையா, அதில் நான் இப்போ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறேன். அண்ட் தென் அடுத்த நாலு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நாலாவது சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிக்காட் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வரப்போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் சிங்கிள் க்ரோஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா யானை ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க, என்ஸ் எல்லாம் வீவ் பண்ணிவிடுங்க. Thank you.
ஸோ அவ்வளோதான், நான் இப்போ இந்த ரவுண்ட் 6 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் யானை ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு என்ஸ் எல்லாம் வீவ் பண்ண போகிறேன். இது வந்து நம்மளோட ஒரு இயரிங்க்கு நம்ம இப்போ ஒர்க் பண்ணியாச்சு. இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி இன்னொரு இயரிங்க்கும் நீங்கள் இன்னொன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட க்ராஷே இயரிங்ஸ் ரெடி ஆயாச்சு. இது வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பியாக இருக்குது, ஸோ இதை நம்ம ஸ்டிஃபன் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி நான் சன்பர்ஸ்ட் க்ராஷே இயரிங்ஸ் டியூட்டோரியலில் நான் எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி பிளாக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் பார்ட் ஆஃப் ஒயிட் க்ளூ, ஒன் பார்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க்கை அதில் டிப் பண்ணி ஏர் ட்ரை பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நாளைக்கு. பார்த்தீங்களா, இப்போ ஏர் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னு, இது நம்மளோட இயரிங்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் இயரிங் ஹூக்ஸ் வந்து நான் இதில் அட்டாச் பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு பிக்கோட் ஸ்டிச் எடுத்துகிட்டு அதில் நான் இப்போ அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இயரிங் ஹூப்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணால் நம்மளோட இயரிங் ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பேட்டர்ன், குவிக்கான கிஃப்ட் ஐடியா கூட. ஜஸ்ட் நீங்கள் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆகும், பட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் இது. ஸோ இதை நீங்கள் நிறையா இயரிங்ஸ் மொத்தமாக பண்ணி கூட நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம் மொத்தமாக. ஸோ அழகான க்யூட்டான இயரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து நான் இந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி அதே சி இன்ஸ்பயர்ட் கலர்ஸில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் இதோட ரிட்டன் பேட்டர்ன் என்னோடய வெப்சைட் தி ஆன்போல் க்ராஷி டாட் காமில் அவைலபிளாக இருக்குது. இன்னும் க்யூட்டான இயரிங் பேட்டர்ன்ஸ் கூட என்னோடய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் லாகின் பண்ணி அந்த பேட்டர்ன்ஸை என்ஜாய் பண்ணலாம். ஸோ நூலிலே கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.